சரண்ய ஹேமாவின் நெஞ்சில் உறைந்த தேடல் தேடல் 22. குணசேகரனின் வீட்டில் அனைவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்க ஆரவ் மட்டுமே நிலாவை எண்ணி தவித்தான். இந்த அதிர்ச்சியினால் அவளுக்கு எதுவும் பாதிப்பு வருமோ என கவலையாக அமர்ந்திருந்தவனால் எழுந்து உள்ளே செல்ல முடியாது போனது. உள்ளே சென்ற ஸ்டெஃபியும் தர்ஷினியும் நிலாவிடம் நடந்ததை மெதுவாக கூற அதை கேட்டவளுக்கு மெய் சிலிர்த்து போனது. ஆரவின் அளப்பரியா காதலில் யாரென்று தெரியாத தன் மீது இத்தனை காதலா? இப்பொழுது புரிந்தது நிலாவிற்கு. தான் ஹாஸ்பிட்டலில் இருந்த பொழுது அவனின் முகத்தில் இருந்த உணர்வுகள் அனைத்தும் இப்பொழுது நிலாவினால் புரிந்து கொள்ள முடிந்தது. எத்தனை எதிர்பார்ப்புகள், எத்தனை தவிப்பு, எத்தனை வேதனை, எவ்வளவு காத்திருப்புகள், எத்தனை அனுசரிப்புகள்! ஆரவ் யாரென்று தெரியாமலே அவனோடு வாழ்ந்த இனிமையான வாழ்க்கையின் அடையாளங்களை இன்னமும் தன் மனது சுமந்து கொண்டுதானே இருக்கின்றது. நாளும் அது தரும் சுகத்தையும் அது ஏனென்று அறிய முடியாத துக்கத்தையும் அனுபவித்து கொண்டுதானே இருந்தாள். இவை அனைத்தையும் தனக்கு புரிய வைத்து தன் வாழ்க்கையை திருப்பி கொடுத்திருக்க வேண்டிய தன்னை சேர்ந்தவர்களே அதை அர்த்தமில்லாமல் ஆக்க துணிந்தார்களே. எத்தனை காதல் தன் மீது அவனுக்கு! இத்தனைக்கும் தான் பொருத்தமானவளா? பின் ஏன் தன்னிடம் எதையும் கூறாமல் தந்தையோடு அனுப்பி வைத்தனர்? அதை வாய்விட்டு கேட்கவும் செய்தாள். தர்ஷினியும் தயங்காமல் அதை கூறியும் விட்டார். ஆக திட்டமிட்டே தன்னை இங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் தன்னிடம் எந்த ஒரு உண்மையையும் கூறாமல் இன்னொரு திருமண ஏற்பாட்டையும் கொஞ்சமும் குற்ற உணர்வின்றி செய்திருக்கின்றனரே. அதுவும் பெற்ற தந்தையானவரே இப்படி ஒரு காரியத்தை செய்திருப்பது அவளால் ஏற்க முடியவில்லை. எத்தனை நம்பினேன்! மனம் கசந்து போனது நிலாவிற்கு. தானும் தானே அவர் சொன்னதும் ஒத்துக்கொண்டோம். அப்போ தான் ஆரவை உண்மையாக நேசிக்கவில்லையோ? அப்படி இருந்தால் போராடியாவது இதை நிறுத்தியிருப்பேனே. ஏன் அப்படி செய்ய தன் மனம் உந்தவில்லை? காதல் பயத்திற்கும் அப்பாற்பட்டது தானே. தந்தை மீது இருக்கும் பயமும் மரியாதையும் காதலை மறக்க செய்தால் அது என்ன வகையான காதல்? தன் மீது தான் தவறோ, தான் சரியில்லையோ? உண்மையை அறியாமல் அவன் யாரேனே தெரியாத போதே ஆரவின் நேசம் உள்ளுக்குள் வேரோடி இருக்க எப்படி நிச்சயதார்த்தம் வரை பேச அனுமதித்தேன்? தான் சேகரனிடம் இத்திருமணம் வேண்டாம் என்று மறுத்ததை மறந்து, நிஜத்திற்கும் நினைவுகளுக்கும் இடையில் போராடியதை மறந்து தன்னையே நிந்தித்து கொண்டிருந்தாள் நிலாமுகி. இவர்கள் வராமல் இத்திருமணம் மட்டும் நடந்திருந்தால் நினைக்கவே அருவறுத்து போனது. அதன் பின்னான வாழ்க்கையில் தனக்கு ஆரவ் பற்றி தெரிய வந்தால் நிச்சயம் உயிரோடு இருந்திருப்போமா? உடல் கூச அமர்ந்திருந்தவள் மதியக்கா நான் தப்பான பொண்ணா என அழுகை முட்ட பரிதவிப்பாக வண்ணமதியிடம் கேட்டே அழுதே விட்டாள் அவள். ஏன் புள்ள இப்படி பேசுற? உன்னோட போராட்டத்தை நாங்களும் பார்த்துட்டு தானே இருந்தோம். நீ தப்புனா இங்கே எல்லாருமே தப்புதான் புள்ள, வெசனப்படாத என தேம்பலுடன் ஆறுதல் கூற, இல்லை மதியக்கா, இவங்க சொல்றதை போல நானும் அவங்களும் விரும்பி கல்யாணம் செய்திருந்தா நான் அப்பா கிட்ட சண்டையில் போட்டிருக்கணும். ஆனால் அப்பா சொல்லவும் நான் சரின்னு சொல்லிட்டேனே, அப்போ நான் தானே தப்பு என வெடித்து அழ ஆரம்பித்தாள். அவளின் அழுகை வெளியில் கேட்காமல் இருக்க வேகமாக எழுந்து சென்று கதவை பூட்டினாள் வண்ணமதி. இவ அழுது வெளியில் இருக்கிறவங்களை உள்ளே கூட்டிடுவா போலையே. இந்தா புள்ள, சத்தத்தை குறை, வெளியில் பேசினதை கேட்டதானே, இந்த விஷயம் ஊர்க்காரங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு உன்னோட குடும்பமே விஷயத்தை சுழுவாக முடிக்க நினச்சி வந்திருக்காக. நீ அழறதை பார்த்து வெளியில் என்ன ஏதுன்னு கேட்டால் உன் அத்தைக்காரி விஷத்தை கக்க ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே நினச்சது நடக்கலைன்னு கொந்தளிச்சு கிடக்கும் அது. கொஞ்சம் அழறதை நிறுத்து, பாரு உன் அத்தையும் இந்த அக்காவும் எவ்வளோ வருந்துறாங்கன்னு. கண்ணை தொடச்சிக்கோ புள்ள. தர்ஷினியும் ஸ்டெஃபியும் மதியை பார்த்து அசந்து போயினர். எவ்வளவு தெளிவு இந்த பெண் என அவளையே பார்க்க, என்ன என்னத்தை பார்க்குறீங்க, முதல்ல உங்கள் மருமகளை சமாதானம் செய்யுங்க என தர்ஷினியை இழுக்க அவர், இங்கே பாரு நிலா, இதில் உன்னோட தவறு எதுவுமே இல்லை. உன் அப்பாவும் அத்தையும் இந்த அளவுக்கு நடந்துப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாமல் போச்சு. இல்லைனா அப்போவே நாங்கள் உன்னை அனுப்பியிருக்க மாட்டோம். என் பிள்ளை முதல்ல வேண்டாம்னு சொன்னான். உன் அப்பா மேலே இருந்த நம்பிக்கை உன் மாமனார் தான் உங்கள் அப்பா பேச்சை கேட்டு அனுப்பினார். அதுவும் நாங்கள் ஒன்றும் உன்னை அப்படியே விட்டுடலை. தினமும் நாங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உங்கள் அப்பா கிட்டே பேசிட்டு தான் இருந்தோம் என இதை கேட்டதும் நிலாவுக்கு ஆச்சரியமாகி போனது. இப்படி தினமும் பேசி நலம் விசாரித்து தான் அவர்களுடைய உரிமை என்று உணர்த்தியும் தன் தந்தை இப்படி ஒரு கேவலமான செயலை எவ்வாறு செய்ய துணிந்தார்? தன்னை காத்து தன் கணவனிடம் ஒப்படைக்க வேண்டிய தகப்பனே தன்னை இன்னொருவனுக்கு தாரை வார்க்கும் அவலத்தை செய்ய நினைத்த பின் இனி அவரை அப்பா என்று எப்படி அழைப்பது என இறுகி போனாள். அவளுக்கு மீண்டும் ஆரவை பார்க்க வேண்டும் என்ற உணர்வு எழ அதை தயக்கம் வந்து தடுத்தது. அவனின் காதலை தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி அறிந்த பின்னும் ஏனோ அவளால் முழுதாக ஒன்ற முடியாமல் ஏதோ ஒன்று அவளை தடுத்தது. ஸ்டெஃபி, தர்ஷினி, வண்ணமதி என மூவரும் மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்க நிலா அதை கேட்டுக்கொண்டு மட்டுமே அமர்ந்திருந்தாள். நிலா அமைதியானதும் வண்ணமதி கதவை திறந்து வைக்க வெளியில் ஊர் பெரியவர்கள் கிளம்பும் அரவம் கேட்டது.
ஆரவோ வீட்டில் அனைவரும் தன்னை சூழ்ந்திருக்க இப்பொழுது அவளை சென்று பார்ப்பது இயலாதது. இங்கும் பேசி முடிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கின்றதே, அதை நினைத்து தன்னை அடக்கினான். அப்போ நாங்கள் கிளம்புறோம், நீங்கள் மற்ற விஷயங்களை பேசி முடிங்க, நல்லபடியாக கல்யாணத்தை எல்லோருமே சேர்ந்து நடத்திடுவோம், சரிதானுங்களே என்று கூறி சேர்மேனும் மற்றவர்களும் அங்கிருந்து எழுந்தனர். இந்தத்தா அமுதா, வந்திருக்கிறவங்களுக்கு முதல்ல சாப்பிட பலகாரம் செய். இப்படியே மசமசன்னு நிற்கிறவ அவர்களில் ஒருவர் கூறிவிட்டு நாராயணனிடமும் மற்றவர்களிடமும் விடை பெற்று சென்றனர். அவர்கள் சென்றதும் வீட்டில் சலசலப்பு நின்று நிசப்தம் குடிக்கொண்டது. யாரும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தனர். சேகரன் வாயை திறப்பது போன்ற எந்த அறிகுறியும் தெரியாததால் நாராயணனே பேசினார். முத்தையாவை எண்ணிதான் பேசாமல் இருந்தார். உள்ளிருந்து வெளியில் வந்த தயாளன் பேசுமாறு கண்ணை காண்பிக்க ஆரவ் முத்தையாவை பார்க்க, வந்த விஷயத்தை பேசுங்க தாத்தா, இங்கே இருக்கிற எல்லோருமே நம்மை சேர்ந்தவங்க தான், முக்கியமாக முத்தையாயாவும் முத்தழகி அம்மாவும் நம்ம குடும்பம்தான், நீங்கள் தயங்க இதில் எதுவும் இல்லை என தயாளன் எடுத்து கொடுக்க, நல்லது தம்பி, இந்தாப்பா சேகரா, இப்போ உன்னோட பொண்ணை நாங்கள் அழைச்சிட்டு போகிறதுல உனக்கு எந்த தயக்கமும் இல்லை தானே, இந்த ஊர் பெரிய மனுஷங்கக்கிட்ட உன்னோட கௌரவத்துக்கு எந்தவித பங்கமும் வராமல் பேசி உன் கவலையை போக்கியாச்சு, இனி நீ நிம்மதியாக மரியாதையோடு உன் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் தானே, ஏற்கனவே கல்யாணம் ஆகியிருந்தாலும் உங்களுக்காக உங்கள் திருப்திக்காக இன்னொரு முறை கல்யாணம் செஞ்சே நாங்கள் முறையாக அழைச்சிட்டு போகலாம்னு முடிவு செஞ்சிட்டோம். இப்போ சொல்லு, உனக்கு சந்தோஷம்தானே? நாராயணன் பேசியதை வைத்து தாங்கள் நிலாவுக்கு ஏற்பாடு செய்த திருமணம் பற்றி தெரிந்திருக்கவில்லை போல என நினைத்த வள்ளியம்மை இப்பொழுதும் அதை எப்படி தடுப்பது என யோசிக்க ஆரம்பித்தார். வரிசையாக நாராயணன் கேட்க கேட்க சேகரனுக்கு தலையே சுற்றியது. கேட்பவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் திருதிருத்தார். எதை சொல்லி தன் பெண்ணை அவர்களிடமிருந்து பிரித்தாரோ அந்த கௌரவத்தையே காப்பாற்றி கொடுத்து இப்பொழுது பெண்ணை கொடு என்று வந்து நிற்பவர்களிடம் எதை கூறி மறுக்க என யோசனையோடு இருந்தார். நீங்க சொல்றது எல்லாம் சரிதானுங்க, ஆனா பாருங்க, பொண்ணை பெத்தவங்களுக்கு கொஞ்சம் அவகாசமும் கொடுக்கணும். நீங்க இப்படி திடுதிப்புன்னு வந்து நின்னா என் தம்பி என்ன செய்வான்? எங்க பிள்ளைக்கு சீர்வரிசையெல்லாம் வகையா செய்யணும்ல, அதுக்கு கொஞ்சம் என வள்ளியம்மையை பேசிக்கொண்டே செல்ல எழுந்து விட்டான் ஆரோ. எதுக்குங்க டைம்? நாங்க கிளம்பவும் உங்க பையனுக்கு என்னோட மனைவியை கட்டி வைக்கவா என கோபம் கொப்பளிக்க கண்கள் சிவக்க கேட்டதும் அதிர்ந்து விட்டார் வள்ளியம்மை. அமுதாவோ எதுவும் விளங்காமல் பரிதாபமாக அனைவரின் முகத்தையும் மாறி மாறி பார்க்க அர்ஜுன் தான் முன்வந்து நடந்த அனைத்தையும் கூறினான். நிலா தங்களிடம் கிடைத்தது முதல் இப்பொழுது தயாளனுடன் நடக்கும் திருமண ஏற்பாடு வரை சொல்லியவன் தயாளனை காட்டி கொடுக்கவில்லை. தயாளன் தான் தங்களிடம் தகவல் சொல்லியது என்று கூற தோன்றவில்லை அர்ஜுனிற்கு. அனைத்தையும் கேட்டு முத்தழகியும் முத்தையாவும் திகைத்து நின்றனர். அமுதா அற்பமான பார்வை பார்த்தார் கணவனை. வள்ளியம்மையோ, அப்போ எல்லா விஷயம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்களா? கப்பென வாயை மூடிக்கொண்டு ஒதுங்க நினைக்க, உங்களுக்கு இந்த விஷயம் எப்படி? சேகரன் மெல்லிய குரலில் கேட்டார். அதன் மேலும் பொறுமை காட்டாமல், நான் தான் மாமா வர சொன்னேன் என்ற தயாளனின் குரலில் மேலும் அதிர்ச்சியை வெளிப்படுத்திய சேகரன் தயாளனை பார்க்க வள்ளியம்மைக்கு தலையில் அடித்து கொள்ளலாம் போல இருந்தது. இப்படி காரியத்தையே கெடுத்து ஒன்றுமில்லாமல் செய்து விட்டானே என பொறுமையவர் அனைவரின் முன்பும் மகனை திட்ட முடியாமல் மௌனமானார். அதற்குள் தர்ஷினியும் ஜீவாவும் வெளியில் வந்து நின்றனர். மாமா, நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. அம்மா கிட்ட வேண்டாம்னு ஃபோன்லேயே சொல்லிட்டேன். என்னை மிரட்டி இங்கே வர வச்சாங்க. ஆனாலும் என்னால் இதை ஒத்துக்க முடியலை. எப்படி இந்த ஏற்பாடுகளை நிறுத்துறதுன்னு தெரியாமல் தான் நான் இவங்களுக்கு ஃபோன் செஞ்சு விஷயத்தை சொன்னேன் என கூறியவன் ஜீவாவை பார்க்க அவள் அவனை நன்றி செலுத்தும் பார்வை பார்த்தாள். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நான் வேற ஒரு பெண்ணை விரும்புகிறேன். என்னால் அவளை தவிர வேற ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க முடியாது. அம்மா கிட்ட சொல்ல எனக்கு என்னை இழுக்க, அட பாவி மகனே, இப்படி என் தலையில் கல்லை தூக்கி போட்டுட்டியடா, உன் மனசை கலைச்சப யாரா என கூச்சல் போட, நீ முதல்ல இதைத்தான் செஞ்சிருக்கணும் தயா, உன் அம்மா தலையில் கல்லை தூக்கி போட்டு கொன்றிருந்தாலும் தப்பே இல்லை என ஆரவ் நக்கலாக கூறவும் வள்ளியம்மை அவனை முறைத்தார். கொஞ்சம் அமைதியாக இருடா பேராண்டி என ஆரவை அமர்த்திய வடிவு, தம்பி நீ உன் விஷயத்தை சொல்லுப்பா என ஜீவாவை பார்த்தவன், நான் ஜீவாவை விரும்புகிறேன். எனக்கு அவளைத்தான் கல்யாணம் செய்துக்கணும். அவளை தவிர வேறு யாரையும் நான் கட்டிக்க மாட்டேன் என மனதில் நினைத்ததை கூறிவிட்டு ஜீவாவை பார்க்க அவளோ நெருப்பாய் பார்த்தாள் இவனை. யாரும் எதுவும் பேசாமல் நிற்க வள்ளியம்மைக்கு எது நடக்கக்கூடாது என நினைத்தாரோ அது நடந்து அனைவருக்கும் தெரிந்து விட்டதை எண்ணி பதறினார். இல்லை இல்லை, இதை நான் நடக்க விடமாட்டேன். என் உயிரே போனாலும் இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எனக்கு நிலாதான் மருமகளாக வரணும். அப்போதான் எனக்கு என் பிள்ளை கிடைப்பான். என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாதுரா, சொல்றதை கேளு என தன்னிலை மறந்து உளர அனைவரின் பார்வையும் வள்ளியம்மையை கூர்மையாக பார்த்தது.
என்ன சொல்றீங்கம்மா, இவ்வளோ நடந்த பின்னாலையும் உங்களால் எப்படி வாய் கூசாமல் இப்படி பேச முடியுது என தயாளன் குரலை உயர்த்த, பார்த்தியா பார்த்தியா, நிலா உனக்கு இல்லைன்னதும் அம்மாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்ட பார்த்தியா, அதுக்கு தான் சொல்கிறேன், என் பேச்சை கேளு, நிலாவை கட்டிக்கோ, இந்த ஜீவா உனக்கு வேண்டாம், நிலா வந்தாதான் நீ எப்பவும் எனக்கு மகனாக இருப்ப என மீண்டும் பயத்தோடு பிதற்ற, யார் சொன்னாங்க அப்படி, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள், இப்போ நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா நிஜமாவே நான் உங்களை வெறுத்து எங்கேயாவது போயிடுவேன், மிரட்டல் குரலில் தயாளன் கூறியதும் வள்ளியம்மையை அசைக்க மெதுவாக கூற ஆரம்பித்தார். எனக்கு என் தம்பிக்கும் சம்பந்தி ஆகணும்னு ஆசை. அமுதாவுக்கு தெரியாமல் நிலா ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம சுவாமிஜி கிட்ட காண்பிச்சேன். அவர் தான் சொன்னார், இந்த பொண்ணை கட்டி வச்சா உங்கள் பையன் பிடி உங்கள் கையில் காலத்துக்கும் இருக்கும்னு சொன்னார். எதுக்கும் இருக்கட்டும்னு தான் ஜீவா ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு போனேன். அவளை கட்டினா உன் பையனை நீ மறந்துட வேண்டியது தான், உன் தம்பி வீட்டுக்கு உன் பிள்ளையை தத்து கொடுத்த மாதிரி எதுலேயும் உரிமை இல்லாமல் ஆகிடுவே அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னால் எல்லாம் அப்படியே நடக்கும். அதான் நான் முதல்ல தம்பிக்கிட்ட கேட்க அவன் சம்மதிக்கலை. ஏன்னு கேட்டதுக்கு சொந்தத்தில் பண்ண முடியாதுன்னு கண்டிப்போடு முடிவாக சொல்லிட்டான். வேற வழி இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டியதாக போச்சு. அப்போதான் நிலாவுக்கு சம்பந்தம் வந்து கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு. அப்போது நிலாவை கடத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்தினது நீங்கள் தானா என ஆக்ரோஷமாக கேட்க ஜீவாவை திகைத்து பார்த்தவர், இல்லடிமா சத்தியமாக இல்லை என பதட்டமாக கூற, இவ்வளோ வேலைகள் எங்களுக்கு தெரியாமலேயே செஞ்ச நீங்கள் இதை செஞ்சிருக்க மாட்டீங்களா, எனக்கு உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது என குற்றம் சாட்டவும் திமிராக பார்த்தவர், நான் செஞ்சால் செஞ்சேன்னு சொல்லிடுவேன், அதை நான் செய்யலை, ஆனால் இப்போ நடக்கிற விஷயம் என்னால் தான், இந்த கல்யாணத்துக்கு உன் அப்பாவை மிரட்டி தான் சம்மதிக்க வச்சேன் என எகத்தாளமாக கூற சேகரன் குனிந்த தலை நிமிரவே இல்லை. நிலா எங்கே இருக்கா எப்படி இருக்கான்ற தகவலை என் பையன் வந்து என்னிடம் சொல்ல அப்பவே நான் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம், அவனுக்கு வரவை எங்களை பிரிக்க நினைக்கிறதே என்னால் தாங்க முடியாது, அதுக்குத்தான் நல்லா யோசித்து ஒரு முடிவெடுத்தேன், சேகரனை குலதெய்வம் கோவிலுக்கு வர சொன்னேன், பொண்ணு பற்றின தகவல் தெரியணும்னா என் பிள்ளைக்கு அவளை கட்டி கொடுக்கறதா சூடமடித்து சத்தியம் செஞ்சு தரணும்னு சொன்னேன். அப்போ நிலாவுக்கு கல்யாணமானது அவனுக்கு தெரியாது, அவனும் பொண்ணு கிடைச்சா போதும்னு வாக்கு கொடுத்தான், இது என் பையனுக்கு தெரியாது, அதுக்கப்புறமா என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் மற்ற விஷயங்களை சொல்லவும் என்கிட்ட முடியாதுன்னு மறுத்தான். வாக்கை காப்பாற்றலைன்னா உன் பொண்ணு ஓடி போனதா தான் நான் ஊரில் சொல்லுவேன்னு சொல்லி மிரட்டினேன், அதுக்கப்புறமா தான் நான் சொல்கிறதுக்கெல்லாம் தலையசைச்சான். எனக்கு சாதகமாக நாங்கள் வரப்போ நிலாவுக்கு எங்கள் ஞாபகங்கள் எல்லாமே வந்து தனக்கு நடந்த கல்யாண விவரங்களை மறந்துட்டா, எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு, அதுக்கு பின்னால் நடந்தது தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமே என கூறி முடிக்க ஆரவ் வள்ளியம்மையை அடிக்கவே பாய்ந்து விட்டான். கேவலம் ஏதோ ஒரு சாமியார் சொன்னார் ஜாதகம் சொல்லுதுன்னு நம்பி எங்கள் வாழ்க்கையோடு விளையாட நினச்ச உன்னை கொன்னா கூட தப்பில்லை என திமிரி கொண்டு கர்ஜிக்க அவனை இழுத்து நிறுத்திய அர்ஜுன், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, வெக்கமா இல்லை உனக்கு என்னை வள்ளியம்மையை ஏச, ஏற்கனவே ஆரவின் கோபத்தில் மிரண்டவர் இப்பொழுது அர்ஜுனின் வார்த்தைகளில் அவமானத்தில் தலைகுனிந்தார். அதுவும் தவறை உணர்ந்து அல்ல, இத்தனை பேர் முன்பும் தன்னை ஒரு சிறுவன் பேசிவிட்டான், அனைவரின் முன்பும் தன் குட்டு வெளிப்பட்டு விட்டதே என அசிங்கப்பட்டுதான். நீங்கள் ஒரு பெரிய மனுஷன்னு சொல்லாதீங்க சார், ராகவப்பா இந்த ஊருக்கு வர வரைக்கும் கூட தயாவை தான் சந்தேகமாக பேசினார், உங்களை விட்டு கொடுக்கவே இல்லை, இப்படி ஒரு துரோகம் செய்ய உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும், நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம்னு நினச்சிங்களா, எங்களை அவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டீங்க என அர்ஜுன் கேட்க, வாயை திறந்து பேசுங்கப்பா, இப்போ கூட அமைதியாகவே இருந்து நல்லவராகிடலாம்னு பார்க்குறீங்களா என்ன, பெத்த பொண்ணுக்கே துரோகம் நினச்ச உங்களை அப்பான்னு கூப்பிடவே கஷ்டமாக இருக்குது என ஜீவா கத்த, அப்படி சொல்லாதம்மா, நான் தப்பு செஞ்சேன்தான், எனக்கு அப்போ என்ன செய்யன்னு தெரியலை, என் பொண்ணு கிடைச்சா போதும்னு மட்டும்தான் இருந்தேன் என்றவர், கல்யாணம் முடிஞ்சிட்டா இவங்களால் உண்மையை நிலா கிட்ட சொல்ல முடியாது, நிலாவோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு அவகிட்ட சொல்லவும் மாட்டாங்க, நிலாவும் தயாவோட நிம்மதியாக இருப்பான்னு அக்கா சொல்லிச்சு, அதான் நானும் என பேச முடியாமல் கூணி குறுகி நின்றார் எவரையும் ஏறெடுத்து பார்க்க முடியாமல். அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த நிலா அதன் மேலும் பொறுமையாக இல்லாமல் எழுந்து வெளியே வந்தாள். அவளை கண்டதுமே ஆரவின் விழிகள் கலங்கி நின்றன. இருவரது விழிகளும் மோதி நிற்க சில நொடிகள் பேச்சு எதுவுமின்றி நிலா ஆரவை மட்டுமே பார்த்தாள். அவனும் அவளை வைத்த கண் வாங்காமல் பார்த்து நின்றான். முன்பு போல் இல்லாத கொஞ்சம் பூசிய உடல்வாகோடு நின்றவளின் முகத்தில் அலை அலையாய் தோன்றிய உணர்வுகளை அணு அணுவாக அளவிட்டான். அவனின் பார்வையை தாங்கி நின்றவள் அவன் கண்களில் வழிந்த காதலை இமை மூடாது கண்டபடி கட்டுண்டு நின்றாள். அவளின் முகத்தில் தனக்கான தேடலும் இருப்பதை கண்டு வெகுவாக கலங்கினான். தன் ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பும் நாள் அவனின் முகத்தில் தெரிந்த அதே காதல் அளவில்லா நேசம் இன்று அவனின் முகத்தில் நிலா கண்டாள். அன்று அது எதுவென புரியாமல் பார்த்தவள் இன்று அறிந்து கொண்டாள். இருவருக்கும் வார்த்தைகள் தேவை இருக்கவில்லை, ஒரு பார்வையிலேயே தன்னை தன் காதலை உணர்த்திவிட துடித்து நின்றான்.
அவனின் துடிப்பை அறிந்தவள் போல அவளும் உணரத்தான் செய்தாள் அவனின் நேசத்தை. ஜீவா அவள் அருகில் வந்து நிலா என அழைத்ததும் அவளிடம் திரும்பியவள் பின் தன் தந்தையை பார்த்து, ஏன் ஜீவா, வாக்கு கொடுத்துட்டோம்னு எந்த அப்பாவாச்சும் தன்னோட பொண்ணை, அதுவும் கல்யாணமாகி இன்னொருத்தருக்கு சொந்தமான பொண்ணை அந்த வாக்கிற்காக விற்க நினைப்பாங்களா? நான் அந்த மாதிரி பொண்ணா ஜீவா? கேள்வி ஜீவாவிடம் என்றாலும் பார்வை சேகரனிடம்தான் இருந்தது. அவள் வார்த்தையின் சாராம்சத்தை புரிந்த சேகரன் செத்தே போனார். அமுதா ஓடி வந்து மகளை அணைத்து கொண்டவர், என்ன வார்த்தைடி பேசுற, என்கிட்ட கூட இந்த மனுஷன் உண்மையை மறைச்சிட்டாரே என கூறி ஸ்டெஃபியை காண்பித்து, இந்த பொண்ணு வந்தப்பவே யார் என்னன்னு கேட்டேனே, ஒரு வார்த்தை சொல்லலையே, தெரிஞ்சிருந்தா இப்படி நீ தவிக்க நான் விட்டிருப்பேனா, இப்படி எல்லார் முன்னாலேயும் கூணி குறுக வச்சிட்டாரே, இதுக்கு பதில் சாப்பாட்டுலையும் புட்டு விஷத்தை வச்சு நம்மளை கொன்னிருக்கலாமே என கதறியபடி இரு மகள்களையும் கட்டி அணைத்து அழ ஆரம்பித்தார். அமுதா என்றபடி சேகரன் வர, போதும் கிட்ட வராதிங்க, என் பொண்ணுங்களை உங்களை நம்பி எப்படி விடுவேன், அவங்க வாழ்க்கையை முடிவெடுக்க இனி உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, உங்கள் அக்கா பையனுக்கு என்னோட சின்ன பொண்ணை கட்டி வைக்கணும்னு எண்ணம் ஏதாச்சும் மனசில் ஒட்டிட்டு இருந்தா அதை இப்போவே அழிச்சிடுங்க. அமுதா அழாதம்மா, இனி நடக்கிறதாச்சும் நல்லதாக நடக்கும், பாரு உன் பொண்ணு வாழ்க்கைப்பட்ட இடம் வெகுமதியானது, அதான் உன் பொண்ணை தேடி உரியவங்க வந்துட்டாங்க, அதுவும் உன் குடும்பத்தை மரியாதையே காப்பாற்றி கொடுத்து அவங்க மேம்பட்டவங்கன்னு நிரூபிச்சிட்டாங்க, இப்போ நீ அழ வேண்டிய நேரம் இல்லை அமுதா, சந்தோஷப்படு, உன் மகளுக்கு வாய்ச்ச குடும்பம் அந்த ஆண்டவனால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அதை யார் மாற்ற நினைச்சாலும் நடக்காத ஒன்று, இப்போ இவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும், முதல்ல வந்தவங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் கலந்துட்டு வருவோம் வா, நீங்கள்லாம் உட்காருங்க, முதல்ல ஏதாச்சும் சாப்பிடலாம் என வந்திருப்பவர்களை அமர சொல்லி அமுதாவை அழைத்து கொண்டு அடுக்கறைக்குள் நுழைய முற்பட, கொஞ்சம் நில்லுமா என தடுத்தது ராகவின் குரல். யாரையும் பார்க்காமல் குனிந்த தலை நிமிராமல் இருந்த சேகரன் அப்பொழுதுதான் ராகவை நிமிர்ந்து பார்த்தார். திரும்பி பார்த்தவர்களிடம், இந்த வீட்டில் நாங்கள் சாப்பிட்றதா இல்லை, நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்க வீட்டில் கை நினைக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை, அதனால் நாங்கள் வெளியில் பார்த்துப்போம். அடி ஆத்தாடி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இது உங்கள் மருமக வீடுங்கய்யா, விட்டு போகிற உறவா இது, சம்பந்தம் செஞ்ச இடத்துல இப்படி சொல்லக்கூடாதுங்க என முத்தழகி கூற, இல்லைங்கம்மா தவறாக இருந்தாலும் எங்களுக்கு இங்கே சாப்பிட எதுவும் வேண்டாம், எங்கள் மருமக மட்டும் போதும் என கை கூப்ப, அட என்னங்க நீங்கள் இதுக்கெல்லாம் போய் கையை உயர்த்திக்கிட்டு, எம்புட்டு பெரிய மனுஷங்க நீங்கள், எவ்வளோ பெரிய மனசுக்காரங்க, இப்போ என்ன இங்கே தானே சாப்பிட மாட்டீங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க, அதுவும் நிலா வளர்ந்த வீடு தானுங்க என முத்தையா கூறவும், ஆமாம் வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம், அமுதா நீ புறவாட்டி வா, நான் நம்ம சம்பந்தக்காரங்களை கூட்டிட்டு போகிறேன் என்றவர் வாசலை நோக்கி நகர, ஒரு நிமிஷம் என்ற ஆரவ் நிலாவின் அருகில் செல்ல அவனின் அருகாமை அவளை பின்னால் செல்ல வைத்தது. நிலா ப்ளீஸ் என்றவன் அவளை இழுத்து அணைத்து கொண்டான். அந்த இறுகிய அணைப்பிலேயே தன் இத்தனை நாள் தவிப்பு, ஏக்கம், அவளுக்கான காத்திருப்பு என அவனின் ஒவ்வொரு உணர்வுகளையும் அவளுக்கு உணர்த்தி விட்டான். அவனின் கைகளுக்குள் அடங்கியவள் கொஞ்சமும் திமிராமல் விலகாமல் அவனுள் வாகாய் அடங்கி நின்றாள். அவனின் செயலை ஏனோ தடுக்க தோன்றவில்லை, அந்த நேரத்தில் அவளுக்கும் தேவையாக இருந்திருக்கிறது போன்ற ஒரு உணர்வை அனுபவித்தாள். அது தந்த பாதுகாப்பில் மெய்மறந்து நின்றவளுக்கு சுற்றமும் சொந்தமும் மறந்தது. ஆரவ் தானாகவே அவளை விலக்கி நிறுத்தி, சீக்கிரமே வந்துடுடா, இதுக்கு மேலே வெயிட் செய்ய முடியாது, நான் இப்படியெல்லாம் இருந்ததே இல்லை, ரொம்பவே மிஸ் பண்ணினேன் உன்னை என அவளின் கன்னங்களை தாங்கியபடி பேச அவனையே விழிவிரித்து பார்த்திருந்தாள். வள்ளி அம்மைக்குத்தான் புகைச்சல் அதிகமாகியது. அவர்களின் சம்பாஷணையும் நெருக்கத்தையும் பார்த்து, இவங்க ரெண்டு பேரையும் கொன்னு போட்டுட தான் தோணுது நிலா, ஆனாலும் உனக்காக மட்டுமே இவங்களை சும்மா விட்டுட்டு போறேன், என் அம்மாவோட வார்த்தைக்காகவும் தான், ஆனால் எந்த காலத்திலையும் இவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் என கூறியபடி சேகரனையும் வள்ளியம்மையையும் அழுத்தமாக பார்த்தான். இப்போ நான் எது செஞ்சாலும் நமக்கு தான் கஷ்டம், உன்னால இவங்க பிழைச்சாங்க, நம்ம கல்யாணம் முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் இதுக்கு வேடிக்கை என வள்ளியம்மையை உறுத்து விழித்தபடி உருமினான் ஆரவ். அவனின் விழிகளில் தெரிந்த கொலை வெறியில் வெலவெலத்து போனார் வள்ளியம்மை. இதற்கே இப்படி கொதிக்கிறானே, தான் நிலாவின் கருவை அழிக்க நினைத்தது தெரிந்தால் என்ன செய்வான் இவன் என பயத்துடன் நினைத்தார். நல்ல வேளை இவனுக்கு அது தெரிய வர வாய்ப்பே இல்லை, நிலாவிற்கே தான் கர்ப்பமாகி இருக்கும் விஷயம் தெரியாத பொழுது இவனுக்கு எங்கே தெரிய போகிறது என எண்ணி கொஞ்சம் நிம்மதியானார். அவரின் நிம்மதிக்கு ஆயுள் குறைவு என்று அப்பொழுது அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. கிளம்பலாம் ஆரவ், தேவையில்லாத விஷயங்களை பற்றி நாம் பேச வேண்டாம் என்ற ராகவ் ஒற்றை வார்த்தையிலேயே உணர்த்தி விட்டார் சேகரன் தேவையில்லாதவர் என்று. அவரின் வார்த்தையில் துடித்து போய் பார்த்தவர், ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க என்றபடி ராகவின் கைகளை பற்ற சேகரன் நெருங்க, அவரின் வருகை அறிந்து பின்னால் தன்னை தொடவிடாமல் நகர்ந்து கொண்டவர், இதோ பாருங்க நாங்கள் எங்கள் வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போக வந்திருக்கோம், அதுவும் உங்கள் மரியாதை கௌரவம் பாதிக்காமல், இதுக்கு மேலே உங்ககிட்ட பேச எனக்கு எதுவும் இல்லை,
இதுவே நீங்க என்கிட்ட பேச நினைக்கிறது கடைசியா இருக்கட்டும். சாயங்காலம் பொண்ணை அனுப்பி வைங்க. ஊருக்காக தகப்பனா இந்த கல்யாணத்துக்கு வந்து நாளைக்கு நில்லுங்க, அது போதும். உங்ககிட்ட நாங்க வேற எதுவும் எதிர்பார்க்கலை என சேகரன் முகம் பாராமல் கூறிவிட்டு ராக வெளியேறிவிட்டார். அவரின் புறக்கணிப்பை ஜீரணிக்க முடியாமல் விக்கித்து நின்றார் குணசேகரன். இப்படி ஒரு தண்டனையை வேறு யாராலும் வழங்க முடியாது. அவருக்கு ராகவ மேல் அப்படி ஒரு மரியாதையும் நட்பும் இருந்தது. தன் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவரது உன்னதமான நட்பை பெற்று அதை மிக கேவலமான செயலால் இழந்து நின்றார். ஆமாம், நிலாவை அழைத்து வந்த பின் அவரிடம் போனில் உரையாட அதில் சிறிது நட்பும் இழையோடிதான் இருந்தது. அதை தானே அறுத்தெறிந்து அவரின் நட்பிற்கு கொஞ்சமும் அருகதையற்றவராக நின்றார் குணசேகரன். இப்படி குடும்பமாக தன்னை ஒதுக்கி வைக்கும் நிலைக்கு தன்னை ஆளாக்கிய வல்லியம்மையை ஆத்திரத்தோடு பார்த்தார். அர்ஜுன் ஊர்ல உள்ளவங்களுக்கு கல்யாணத்துக்கு அழைப்பு வைக்கணும், அதனால நீயும் நிலாவோட அப்பாவும் போயிட்டு வாங்க, நாங்க இவர் வீட்டில் இருக்கோம் என முத்தையாவை காண்பித்து கூறிய நாராயணனின் குரலில் இதை நீ செய்துதான் ஆக வேண்டும் எனும் கட்டளை தான் நிரம்பியிருந்தது. அது குணசேகரனுக்கானது என்பது அனைவருக்குமே புரிந்தது. அவர்கள் கிளம்ப, ஐயா ஒரு நிமிஷம் என்ற அமுதாவின் குரலில் திரும்பியவர் அவரை பார்க்க, உங்க பேத்தியை ஆசிர்வாதம் செய்யுங்கய்யா என்றவர் நிலாவை பார்த்து காலில் விழுமாறு கஞ்சாடை போட, அதை புரிந்து அவளும் நாராயணனின் அருகில் செல்ல நொடியில் ஆரவ் அவளுடன் இணைந்து கொண்டான். இருவரும் சேர்ந்தே காலில் விழ அந்த காட்சியே அனைவருக்கும் நிறைவாக இருந்தது. அதன்பின் அமுதா ஒரு முறை அனைவரிடமும் மன்னிப்பை கேட்டுவிட்டு தர்ஷினி அவரை சமாதானம் செய்து என வீடே ஒரே உணர்ச்சி மயமாக இருந்தது. பின் அனைவரும் கிளம்பிவிட நிலாவின் வீட்டிலேயே ஸ்டெஃபி அவளுடன் இருக்கிறேன் என்று விட அர்ஜுனை அவளுடன் இருத்திவிட்டே சென்றார் வடிவு. சேகரனுக்கு சாட்டையால் அடித்தது போல இருந்தது இது. நம்பிக்கையின்மையால் தான் இப்படி செய்கின்றனர் என்பது அவரும் புரிந்தே இருந்தார். அவர்கள் சென்றதும் மீண்டும் பேச்சு ஆரம்பித்தது தயாளனின் பேச்சு. மாமா, என் மேலே என்ன கோபம்னாலும் என்னை திட்டிடுங்க ப்ளீஸ், ஜீவாவை எனக்கு கட்டித்தாங்க. அதுவும் உடனே கேட்கலை, அவளோட படிப்பு முடியவும் தான் என கேட்க, முடியவே முடியாது, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன் என வள்ளியம்மை ஆத்திரமாக கூற அர்ஜுனிற்கு பற்றி கொண்டு வந்தது. இந்த அம்மா அடங்கவே அடங்காதா என காட்டமாக தோன்றியது. அதுவும் எங்களை வைத்து கொண்டே இப்படி பஞ்சாயத்து செய்கிறார்களே என தோன்றியது. ஸ்டெஃபியும் அதைத்தான் நினைத்து சங்கடமாக நெளிந்தாள். கொஞ்சம் நிறுத்துறீங்களா என்றாள் ஜீவா. அனைவரும் அவளை பார்க்க நேராக தயாவிடம் சென்று நின்றவள், இதை பாருங்க, நீங்க என்னோட அக்கா வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஆனால் உங்க பேச்சில் உடன்பாடில்லை, இத்தோட இதை நிறுத்திக்கோங்க என்று கராராக கூற, ஏன் ஜீவா என்னை பிடிக்கலையா? சுத்தமாக பிடிக்கலை. எனக்கு புருஷனாக வரப்போகிறவரு ஒரு முதுகெலும்புள்ள மனுஷனாக சுயமாக யோசிக்க தெரிஞ்சவனாக இருக்கணும். இன்னும் உங்கள் அம்மா பேச்சுக்கு ஒத்துப்பாட்டு பாடுறவங்களை நான் கல்யாணம் செய்துப்பேன்னு நீங்கள் எப்படி நினைக்கலாம்? பட்டு கத்தரித்தது போன்ற அவளது பேச்சில் அடிப்பட்ட பார்வை பார்த்தான் தயாளன். இப்படி அனைவரின் முன்பும் தன்னை தான் விரும்பும் பெண்ணே, முதுகெலும்பில்லாத கோழை என்று கூறியதை கேட்டு கதறி துடித்தது அவனின் காதல் கொண்ட இதயம். என்ன வாய் பேசுகிறா பாருடா, இதுக்கு தான் இவ வேண்டாம்னு சொன்னேன் என வள்ளியம்மை மீண்டும் மீண்டும் பேச அவரை ஒரு பார்வை பார்த்தான் தயாளன். அந்த பார்வையில் தான் எத்தனை வெறுப்பு, எத்தனை ஆவேசம். ஜீவாவிடம் தன் கலங்கிய விழிகளை காட்டாதிருக்க தயாளன் பாடுபடுவது அர்ஜுனை வேதனை கொள்ள செய்தது. தயாளனின் நிலை அவனுக்கு பெரும் வருத்தம் அளித்தது. தயாளன் ஒன்றும் கெட்டவன் இல்லையே, இப்படி பேசியிருக்க வேண்டாம் என்பது போல ஜீவாவை பார்க்க, நான் பேசுறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நான் சொன்னது உண்மைதானே. அப்புறம் தான் இத்தனை இன்னைக்கு இன்னொரு விஷயமும் முடிவு பண்ணிட்டேன். என்னோட வாழ்க்கையை நான் தான் முடிவு செய்வேன். யாரையும் நம்பி அதுக்கான அதிகாரத்தை கொடுக்கிறதா இல்லை. இன்னொரு துரோகத்தை இந்த வீடு தாங்காது. இது சேகரனுக்கானது என்பது அவருக்கு புரிந்து போனது. தளர்ந்து போய் அமர்ந்து விட்டார் அவர். இனி தன் குடும்பத்தில் அவர்கள் மனதில் தனக்கென்று ஒரு இடம் இல்லை என்ற உண்மை அவருக்கு உரைத்தது. அதற்கு மேலும் அங்கு நிற்க விரும்பாமல் தயாளன் கிளம்பி விட்டான். அவன் செல்லும் திசையே பார்த்து நின்ற ஜீவா, உங்களுக்கு தனியாக சொல்லணுமா, கிளம்புங்க என்றவள், கல்யாணத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், குடும்பமாக வரணும், என் அக்கா சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதை நீங்கள் பார்க்கணும், புரிஞ்சுதா என மிரட்டல் குரலில் கூற, இல்லைன்னா என்னடி செய்வேன் என வள்ளியம்மை அப்பொழுதும் ஆணவம் குறையாமலே பேசினார். அவங்க வருவாங்க ஜீவா, வந்து நிலாவுக்கு அத்தையா சபையில் நிற்பாங்க, நின்று தான் ஆகணும் என அர்ஜுன் அவரின் முன்பு அழுத்தம் திருத்தமாக கூற, அதில் அரண்டுதான் போனார் வள்ளியம்மை. அவர் செல்ல வழிவிட்டு நின்றான் அர்ஜுன். முகம் கருக்க விட்டால் போதும் என்பது போல விறுவிறுவென வெளியேறிவிட்டார் அவர். ஜீவாவும் அர்ஜுனும் ஒருவரை ஒருவர் சிநேகமாக பார்த்து புன்னகைத்து கொண்டனர். அதை இன்னொரு ஜீவனும் விழிகளில் நிரப்பிக்கொண்டு வாசலோடு திரும்பி சென்றது. அத்தியாயம் 22 நிறைவுற்றது. நன்றி. தொடரும்.